ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ ईश्वरो गुरुरात्नेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृणन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धि भुवि रामकृष्णः जननीं सारदाम् देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्वेषविज्ञस्वराड् तेने ब्रह्मकृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तघ्वकम् धीमहि सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्ना मूकं करोति वाचालं चालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम्

கடமைப்பட்டவன் என்று கர்த்தத்துவ புத்தியை வைத்துக் கொண்டிருக்கின்றான் யாரிடத்தில் கர்த்தத்துவ புத்தி உள்ளதோ அகம் கர்த்தா புத்தி கர்த்திருவ புத்திஹி நான் இதை செய்தேன் செய்கின்றேன் செய்யப்போகின்றேன் என்ற இந்த கருத்து அக்ஞானம் என்று சொல்லப்படுகின்றது வேதாந்த சாஸ்திரத்தில் ஏனென்றால் நான் என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் இந்த உடலாக இருக்க முடியாது மனமாக இருக்க முடியாது நான் என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் நான் என்றால் அகண்ட சைத்தன்யம் நான் என்ற வார்த்தையை ஒரு ஜட வஸ்து சொல்ல முடியாது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது ஜடமாக இருந்தால் இந்த நான் என்ற வார்த்தையை உபயோகிக்க முடியாது ஆகாஷம் எங்கும் பறந்து விரிந்து இருந்தாலும் ஆகாஷம் வந்து நம்ம கிட்ட நான் இருக்கிறேன் நான் எனக்கு பேரு ஆகாஷம் அப்படின்னு இல்லை ஏனென்றால் அது வஸ்து இமயமலை வந்து நம்மிடம் சொல்வதில்லை நான் இமயமலை சூரியன் வந்து நம்மிடம் சொல்வதில்லை நான் சூரியன் ஏனென்றால் அனைத்துமே ஜடவஸ்துக்களாக இருப்பதனால் நான் என்ற வார்த்தையை உபயோகிக்க முடியாத அவைகளால் எனவே யார் நான் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றாரோ அவர் சேத்தன வஸ்துவாக இருக்க வேண்டும் சைத்தன்ய சொரூபனாக இருக்க வேண்டும் சைத்தன்யம் என்பது அகண்ட வஸ்து எந்த ஒரு காலத்தாலோ தேசத்தாலோ தடையில்லாத வஸ்து எனவே நான் என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால் நான் சேத்தன வஸ்து நான் அகண்ட சைத்தன்ய சொரூபகா இதுதான் உண்மையான அர்த்தம் நான் என்ற வார்த்தைக்கு ஆனால் அஜானத்தினால் மனிதன் நான் என்ற வார்த்தைக்கு பக்கத்துல இது ஏதோ போட்டு சேர்த்துக்கிறார் நான் கணவன் நான் குழந்தை நான் மனைவி நான் தாயார் நான் கர்த்தா நான் போக்தா நான் பிறந்தேன் நான் வளர்ந்தேன் நான் வளர்கின்றேன் எனக்கு வயதாக போகின்றது நான் சாகப் போகின்றேன் இந்த மாதிரி நான் பக்கத்துல எதை போட்டாலும் அதுக்கு பேரு அக்ஞானம் இந்த அக்ஞானத்தினால கர்த்திருவ புத்தி என்று ஒன்றுள்ளது உடல் வேலை செய்கின்றது மனம் வேலை செய்கின்றது ஆனால் அக்ஞானத்தினால் நான் என்னை உடலாகவும் மனதாகவும் கருதி கொள்வதனால் உடலின் வேலையும் மனதின் வேலையும் நான் செய்ததாக எடுத்துக்கொள்கின்றேன் எனவே நான் இதை செய்தேன் நான் அதை செய்தேன் இப்படி செய்து விட்டேன் கிமகம் சாதுனா கரவம் கிமகம் பாபம் அகரவம் இந்த மாதிரி குழப்பங்களில் நான் என்னென்ன காரியங்களை செய்தேன் எப்படி செய்தேன் எல்லாம் அநியாயமாக முடிந்து விட்டது இந்த மாதிரி குழப்பத்திலேயே மனிதனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது இந்த குழப்பத்திற்கு பெயர் கர்த்திருவ புத்தி டூவர்ஷிப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இந்த கர்த்திருவ புத்தி இருக்கிற வரைக்கும் போக்திருத்துவ புத்தி இருக்கும் நான் செய்த கர்மத்துக்கெல்லாம் நான் தான் காரணம் அதனால நான் தான் அனுபவிக்கணும் தான் வீட்டில் சாதாரண சாப்பாடு ஒழுங்கா வரலா கூட என்ன ஆகும் கணவன்மார் சொல்லுவார் என்ன கர்மமோ உன்னை தெரியல இன்னைக்குன்னு சொல்லுவாங்க ஒழுங்கா சாப்பாடு வரமாட்டேன் சாப்பாடு வராதது காரணம் எத்தனையோ காரணங்கள் சாப்பாடு ருச்சி இல்லாம இருப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன ஆனால் மனிதன் என்ன சொல்றான் கணவர் என்ன சொல்றார் உன்னை கட்டிக்கினது என்னுடைய கர்மம் அம்மா என்ன சொல்றாங்க மனைவியார் என்ன சொல்றாங்க நான் அனுபவிக்கின்றேன் நான் அனுபவிப்பேன் என்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்குது இல்லையா இதுவே ஒரு பந்தனம் இந்த பந்தனத்தினால் யுதிஷ்டிரர் மிகவும் குழப்பத்துக்குள்ளாகி இருந்தார் யார் அந்த யுதிஷ்டரு பஞ்ச பாண்டவர்கள்ல மூத்த சகோதரர் அவரை முன்வைத்து இறைவன் விதி அவரை முன்வைத்து எத்தனையோ காரியங்கள் செய்தது அதற்கு அவர் காரணம் இல்லை ஆனால் அவருக்கு அஜானம் இருந்ததனால் நானே இதற்கெல்லாம் கர்த்தாவாக இருந்தேன் என்னை முன்னிட்டு முன்னிட்டுத்தான் என்மேல் அசூயை பட்டுத்தான் இந்த துரியோதனன் இந்த மாதிரி எல்லா சண்டையெல்லாம் போட்டா அதனால இத்தனை பேர் சேர்த்தாங்க எத்தனை பேர் சேர்த்தாங்க பதினெட்டு அவுசௌகினி இருந்ததா சொல்றாங்க மகாபாரத போரில் கலந்து கொண்டவருடைய எண்ணிக்கை என்ன பதினெட்டு அக்ஷோகினி பதினெட்டு அக்ஷோகின முப்பத்தாறு லட்சத்துக்கு மேலே முப்பத்தாறு லட்சத்துக்கு மேலே ஜனங்கள் இறந்துட்டாங்க அப்புறம் யானைங்க அதெல்லாம் ஒரு ஒரு கணக்கு இருக்கு ஸோ இத்தனை ஜீவராசிகள் இருப்பதற்கு நான் தான் காரணம் எனவே இந்த இரத்தக்கரை படிந்த இந்த சொத்து இந்த அரசாங்கம் எனக்கு தேவையில்லை நான் ராஜாவாக முடிசூடி கொள்ள மாட்டேன் அப்படின்னு குழப்பத்தில் இருந்தப்போ மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் பகவானுடைய சந்நிதியத்தில் நடந்தது கிருஷ்ணன் இருக்கிறான் உங்களுக்கு குழப்பம் இருந்தால் தயவுசெய்து போய் அவரை போய் பாருங்க அப்படின்னு சொன்னப்போ யுதிஷ்டர் பகவான் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு வராரு அப்பொழுது துவாரபாலகன் கூறுகின்றான் பகவான் தியானம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று கேட்கறதுக்கே ஒரு ஆச்சரியமாகுது யோகி தியானம் செய்து கொண்டிருக்கின்றார் சொல்லலாம் சாதகன் தியானம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம் ரிஷி தியானம் செய்து கொண்டிருக்கின்றார் சொல்லலாம் பக்தன் தியானம் செய்து கொண்டிருக்கின்றார் சொல்லலாம் பகவான் தியானம் செய்து கொண்டிருக்கின்றார்ன்னு யாரு மேல தியானம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஆச்சரியம் ஆகி அவர் வெளியில வர வரைக்கும் காத்திருந்து பகவான் கிருஷ்ணா வெளியில வந்த உடனே யுதிஷ்வர் கேட்கிறார் நீ தியானம் செய்து கொண்டிருந்ததாக சொல்லுகின்றார்களே யார் அந்த தியான மூர்த்தி அப்போ பகவான் சொல்றான் எனக்கு எத்தனையோ தியான மூர்த்திகள் இருக்கிறாங்க இப்போ யார் தியானம் செய்து கொண்டிருந்தேன் என்றால் பீஷ்ம பிதாமகரை தியானம் செய்து கொண்டிருந்தேன் இப்போ எதுக்காக வந்தீங்க அண்ணா அப்படின்னு கேட்டப்போ இத சொல்றாரு என்னை முன்னிட்டு தானே இத்தனை குழப்பங்களும் இருந்தது என்னை முன்னிட்டு தானே இவ்வளோ வந்து என்னை வந்து அரசாக அரசனாக மாற்றுவதற்காகத்தானே இத்தனை ஜனங்கள் பாடுபட்டாங்க எதிர்த்தாங்க இத்தனை பேரை இறந்துட்டாங்க அதனால் என்னுடைய என்னை முன்னிட்டு நடந்த இந்த கொலையினால் வந்த பாப்பத்திலிருந்து நான் பிராயசித்தம் செய்ய விரும்புகின்றேனே தவிர முடிசூடிக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் சொல்கிறாரு நீங்கள் வந்து அங்கே கருவியாக இருந்தீங்க நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் வந்து கருவியாக இருந்தீர்களே தவிர காரணமாக இல்லை உங்க மனசுல தர்மத்து மேல அதிகமான பிரியம் உள்ளது அதனால தர்மமே வந்து உண்மை என்று பட்டு விடுகின்றது உங்கள் மனதிற்கு தர்மம் வந்து சித்த சுத்திக்கு காரணமாகமே தவிர அது வாழ்க்கையினுடைய லட்சியம் இல்லை இது வந்து வேதாந்தத்தில் மாத்திரம் காணப்படுகின்ற ஒரு அற்புதமான கருத்து எல்லா மதங்களும் என்ன சொல்கிறாங்க தர்மம் பண்ணுங்க செத்த பிறகு உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் நம்ம இந்து மதத்தில் கூட அது இந்த கருத்து இருக்குது ஆனால் இந்து மதத்தில் இந்த கருத்தோடு நிறுத்துறதில்ல வேதாந்தன்ற பகுதி வரும் பொழுது இந்து மதத்தினுடைய சாராம்சமான வேதாந்தன் பகுதி வரும்போது வேதாந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா தர்மம் என்பது மனித வாழ்க்கையின் லட்சியம் அல்ல அதுக்காக அதர்மம் பண்றேன்னு சொல்ல முடியாது சரி மனித வாழ்க்கையின் லட்சியம் தர்மம் இல்லை அதர்மமும் பண்ணக்கூடாது அப்போ மனித வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது வேதாந்தம் சொல்லுது நீ வந்து அக்கண்ட சச்சிதானந்த ஸ்வரூப்பன்னு சொல்லி உன்னை நீயே உணர்ந்து கொள்வது தான் வாழ்க்கையின் லட்சியம் ஆத்ம ஜானம் மாத்திரம் வாழ்க்கையினுடைய லட்சியம் ஏன்னா தர்மத்துக்கு எல்லையே இல்லை எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு குறிப்பிட்டு யாராலையும் சொல்ல முடியாது ஒரே காரியம் ஒரு காலத்தில் தர்மமாக இருக்கும் இன்னொரு காலத்தில் அதர்மமாக இருக்கும் இது வந்து தர்மம் எதை வைத்திருக்கின்றது தார்மீகனை வைத்திருக்கின்றது இல்லையா தர்மம் வந்து தனியாக நிற்க முடியாது சிருஷ்டியில் தர்மத்துக்கு தனியாக ஒரு இடம் இல்லை தர்மம் பண்றவனை வைத்து அந்த தர்மம் வந்து தார்மீகனை சார்ந்திருக்கின்றது தார்மிகன்னா யாரு ஒரு ஜீவன் அந்த ஜீவத்துவம் உண்மை இல்லைன்றதுதான் உண்மை கரெக்டா அந்த ஜீவத்துவம் உண்மை இல்லை இப்போ நான் தார்மிகன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா நான் தேகவான் முதலே வேதாந்த சொல்லிடுச்சு நீ தேகவான்ன்றதே ஒரு அக்ஞானம் அந்த அக்ஞானத்தை பேஸ் பண்ணி நீ தேகவான்ற அஜ்ஞானத்தை பேஸ் பண்ணி அதுக்குள்ள நீ தர்மவான்னு ஒரு ஐடியா வச்சுக்கலாமே தவிர உண்மையாலுமே நீ தர்மவானும் இல்லை அதர்மவானும் இல்லை ஏன்னா நீ தேகவான் இல்லவே இல்லை அதனால தான் நிஷத்துல ஒரு சிஷ்யர் கேக்குறார் ஒரு குழந்தை கேக்கிறார் தர்மாத் அதர்மாசி தத் யம தர்மராஜரே என்னுடைய குருநாதரே உங்களுக்கு இந்த விஷயம் தெரிந்திருந்தால் சொல்லுங்கள் எந்த விஷயம் எந்த விஷயம் தர்மத்திலயும் சேர்க்க முடியாதோ அதர்மத்திலையும் சேர்க்க முடியாதோ எந்த விஷயம் முக்காலத்திலும் இருக்கின்றதோ முக்காலத்தினால் கட்டுப்படுத்த முடியாததாக எந்த விஷயம் இருக்கின்றதோ எந்த விஷயம் தர்மமாகவும் அதர்மமாகவும் இல்லையோ அந்த விஷயம் இருக்கின்றது என்றால் சொல்லுங்கள் அது யார் அது யமதர்மராஜர் சொல்றாரு தது அசி ஏன்னா தர்மமும் அதர்மமும் யாரை சார்ந்திருக்கின்றது தர்மவானை அதர்மவானை சார்ந்திருக்கின்றது இந்த தர்மவான் என்றதெல்லாம் எதனுடைய குணங்கள் மனதினுடைய குணங்கள் அந்த மனம் நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம் அப்படின்னு சொல்லு வேதாந்த சொல்லும் பொழுது நானே அந்த மனம் நானே அந்த உடல் அப்படின்னு நம்ம மனசில் நம்ம ஒரு ஐடியா இருக்கு இல்லைங்களா அது அக்ஞானம் எனவே இந்த அக்ஞானத்திலிருந்து விலகிறது தான் மனித ஜென்மத்தினுடைய லட்சியமே தவிர தர்மத்தை பிடிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்காக தர்மத்தை பிடிக்காமலும் இருக்க முடியாது இது எப்படின்னா இந்த போல்வால்ட்டுன்னு ஒரு கேம் பார்த்துருப்பீங்க போல்வால்னா என்ன உயரம் தாண்டுதல் ரொம்ப உயரம் தாண்டுறதுன்னா எப்படி தாண்டுவாங்க ஒரு பத்து அடி இருபது அடி தாண்டினோம்னா என்ன பண்ணுவோம் ஒரு கோலை எடுத்துக்குன்னு பின்னாடி போய் ஓடி வந்து அந்த கோலை நட்டு உடனே என்ன ஆகும் அந்த கோல் வளையிற கோலாக இருக்கும் மூங்கில் அது வளைஞ்சு நம்ம உடம்ப மேலே தூக்கும் மேலே தூக்கி போன உடனே என்ன பண்ணுது சொல்றோம் இல்லை இல்லை கீழே குதிக்க மாட்டேன் கோலை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் மூஞ்சி மேல அடிச்சு விடும் அப்போ கோல் இல்லாமல் அந்த தாண்டவும் முடியாது அதே நேரத்தில் கோலை பிடித்து கொண்டு இருக்கவும் முடியாது இப்போ இருந்து நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு அழகான ஏசி ஓல்வோ பஸ்ல உட்காந்துக்கிறீங்க நல்ல ஃப்ரண்ட் சீட்ல உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு யாரும் தொந்தரவு இல்லை குண்டா இருக்கிறவங்க யாரும் பக்கத்துல உக்காரல ரொம்ப அழகான ஒரு ஒரு அழகான ஒரு பிரயாணம் அந்த டிரைவரும் அந்த கண்டக்டரும் ரொம்ப நண்பர்கள் ஆயிட்டாங்க பக்கத்து சீட்ல இருந்தவர் ரொம்ப அன்பா இருக்கிறாரு இதெல்லாம் ரைட்டு எது வரைக்கும் அந்த இடத்த போய் சேர்ற வரைக்கும் இடம் பஸ் சேர்ந்த உடனே நான் இறங்க மாட்டேங்க குழு குழுன்னு ஏசியா இருக்குது மெட்ராஸ் வெயில் தாங்கல

சரணம் என்னை சரணடை எப்படி சரணடைகிறது பகவானு எங்கேயாவது அவர் இருக்கிறாருன்னு ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா போய் காலை பிடிச்சு நான் ஒன்னு சரணடையலான்னு எங்க இருக்கிறாரே தெரியல யாராவது தெரிஞ்சாங்கன்னா அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லிடுச்சு யாராவது உன் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சா அது கடவுள் இல்லை எது தெரியுதோ அது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி வேதாந்த சொல்லுது அப்ப எங்க போய் அவரை தேடுறது எங்கும் பறந்திருக்கின்றவன் தான் அவன் சொல்றது எங்கும் பறந்திருக்கிறவன் எப்படி நம்ம சரணடைய எங்கும் பறந்திருப்பவனை நாம் சரணடைய வேண்டும் என்றால் எங்கும் பறந்திருப்பவன் என்ற ஞானம் அடைய வேண்டும் எங்கும் பறந்திருப்பவனை நாம் சரணடைவதுன்னா என்ன அர்த்தம் எங்கும் பறந்திருப்பவன் நான் அந்த வஸ்து என்ற ஞானத்தை அடையது தான் ஏக்கம் மாம் சரணம் ரஜ கீதா பாஷ்யத்தில் அற்புதமாக விளக்கம் சொல்லுவார் சங்கராச்சாரியார் இந்த சரணாகதி தவிர வேற எந்த சரணாகதியும் சரணாகதியை ஒத்துக்கொள்ள முடியாது எல்லா சரணாகதியும் தனு மனு தனு சபு குச்சி தேரா சரணாகதி தெரியும் இல்லையா அந்த தனு மனு தனு சபு குச்சி தேரா சரணாகதி தினந்தோறும் வந்து ஆரத்தி நேரத்தில் பக்தன் பாடுகின்றான் இறைவா என் உடல் உள்ளம் பணம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உங்களுது எப்போ பேங்க் பேலன்ஸை டைட்டாக லாக் பண்ணி வச்சுட்டு அந்த பேக்கெட்டில் இருக்கிற பணத்தையும் உள்ளே வச்சு ஏன்னா அந்த கியூவில் கூட ஜனங்க பிக் பேக்கெட் அடிச்சிருவாங்களோன்னு பயத்தில் உள்ளே வச்சுட்டு வந்து நமஸ்காரம் பண்ணி எதுவுமே குறையாது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தனு மனு தனு சவு குச்சி தேரா இதை ஒரு தடவை தான் சொல்ல முடியும் மறுநாள் வந்து சொல்லும் பொழுது பகவான் கேட்குறான் நேற்று தாண்டா கொடுத்தேன்னு சொன்னேன் எடுத்துன்னு போயிட்டியா எடுத்துன்னு போனாதான் தான் திருப்பி வந்து கொடுக்குறேன்னு சொல்ல முடியும் டெய்லி சொல்கிறோம்னா என்ன அர்த்தம் நேத்து சொல்லிட்டு இன்னைக்கு சொல்கிறோம்னா என்ன அர்த்தம் திருப்பி வந்து கொடுக்குறோன்னு அர்த்தம் திருப்பி வந்து கொடுக்குறதுக்கு எத்தனை இருக்குது ரெண்டு இருந்தால் சரி ரெண்டு நாள் வந்து ரெண்டு கொடுக்கலாம் இருக்கிறதே ஒரே தண்ணு ஒரே மனசு ஒரு உடம்பு ஒரு மனசு அதை தான் நேற்றே கொடுத்துட்டேன்னு சொன்னியே திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்றியே அப்படின்னு கோவப்படுறாரு அந்த நேரத்தில் லக்ஷ்மி அம்மா அந்த ஜோக் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா அந்த லக்ஷ்மியம் இந்த இந்த வகுப்பில் சொல்லியிருக்கிறேன்னா அந்த ஜோக்கில் ஓ இது சொல்லலையா இப்படியா இது நல்ல அழகான ஜோக் என்னுடைய குருநாதர் சொல்லுவார் அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பக்தன் திறந்தோறும் பாடிட்டே இருந்தோம் முதல் நாள் வந்து பாடலாம் அன்னைக்கு பொதுவாக பகவான் வந்து நம்ம பிரார்த்தனையை வந்து ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை ஏன்னா குழந்தைங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னு அப்படி மனப்பாடம் பண்ணி சொல்றாங்கன்னு விட்டுடுறது அன்னைக்குன்னு பார்த்து எதோ ஃப்ரீயா இருந்தாருன்னு காதால கேட்டுட்டார் இந்த பிரார்த்தனையை பார்த்தார் அடாடா என்ன தனு மனு தனு சபு குச்சி தேரானு எல்லாம் என்னுடைய இதெல்லாம் உன்னுடைய இதுன்னு சொல்லிட்டானே சரி அப்போ உண்மையை உணர்ந்துட்டான் அதனால் அவன் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவோம் எதை கொடுத்தோமோ திருப்பி கொடுத்துட்டான் அப்படின்னு குறிச்சு வச்சுட்டான் திரும்பி மறுநாள் வந்தார் இந்த பக்தர் அதே ஆரத்தி அதே பாட்டு தான் இருக்கும் எல்லா கோயிலையும் ஆரத்தி பாட்டு ஏதோ ஒரு பாட்டு தான் இருக்கும் அதே பாட்டு ஜெய ஜெய ஜெகதீஷரே சுவாமி ஜெய ஹரே அதில் தனு மனு தனு சபு தேரா அப்படின்னு திருப்பி பாடும்போது பாடும் போது நேர்தான திருப்பி வந்து எப்படி கொடுக்க முடியும் உடனே அவர் கன்ஃபியூஷன் ஆகி கோபம் வந்து இரிட்டேஷன் ஆகி அவருடைய மனைவியாரை கூப்பிடுகின்றார் யாருடைய மனைவியார் நாராயணுடைய மனைவியார் ஏ லக்ஷ்மி பார் என்ன சொல்றான் உடனே அந்த அம்மா வந்து பாக்குறாங்க எட்டி பார்த்தா அந்த பக்தருக்கு பூலோகத்துல நல்ல பக்தியோட கண்ணீர் மல்கி உட கை கூப்பி இப்படியே தனு மனு தனு சபு குச்சி தேரான்னு பாடிட்டே இருக்கிறார் அம்மா சொல்றாங்க நல்லது தானே சொல்றான் குழந்தை இதே தாண்டி நேத்தும் சொன்னான் நேத்து கொடுத்தது திருப்பி இனி குடுக்கற சொன்னான்னா என்ன அர்த்தம் ஒன்று எடுத்துன்னு போயிருக்கணும் இல்ல நேத்து கொடுக்குறேன்னு சொன்னது பொய்யா இருக்கணும் அப்ப பொய் சொல்றான் தானே அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா சொல்றாங்க உங்களுக்கு வந்து குழந்தைகளுடைய மனோநிலை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் வந்து அடிக்கடி அவதாரம் எடுத்து போனால் கூட ஜனங்களுடைய மனோநிலை உங்களுக்கு புரிய மாட்டேன் நான் யார்கிட்டேயும் பழகாமல் வீட்டிலேயே இருந்தால் கூட நம்ம குழந்தைங்க ஜனங்களுடைய மனோநிலை நான் எல்லாம் புரியும் அப்படி என்ன புரிஞ்சு வச்சுங்கிறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை வந்து பயிற்சி பண்ணுறாங்களே தவிர கொடுத்துட்டாங்கன்னு தயவு எது சீரியஸாக எடுத்துக்காதுங்க எப்படி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சீரியஸாக எடுத்துக்காது அப்போ சீரியஸாக கொடுக்க முடியும்னா எத்தனை தடவை கொடுக்க முடியும் நம்முடைய உடலையும் மனதையும் எத்தனை தடவை சீரியஸா கொடுக்க முடியும் ஒரே தடவை தான் கொடுக்க முடியும் எப்படி கொடுக்கறது எப்படி கொடுக்கறது என்னுடைய உடலையும் மனசையும் என்னையும் கொடுத்தேன்னு யார் கொடுக்கறது கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும் பொழுது எங்கிருந்து எதை கொடுக்கறது அப்ப என்னையே கொடுத்தேன்னு சொல்றது என்னையே கொடுத்தேன்னு சொல்றது வாயால இல்லை என்னையே கொடுத்தேன் என்பது ஞானத்தினால் ஏன என்ன ஞானம் அது என்னை கொடுப்பதற்கு யாருமே இல்லை நான் என்று ஒரு வஸ்து இல்லவே இல்லை நான் என்ற வஸ்து இருந்தா தானே இறைவனை விட்டு பிரிந்து இந்த நான் என்ற ஒரு வஸ்து இருந்தா தானே இறைவனை விட்டு பிரிந்து இந்த உடம்புன்ற ஒரு வஸ்து இருந்தா தானே இறைவனை விட்டு பிரிந்து இந்த மனசு என்ற வஸ்து இருந்தா தானே அதை நான் கொடுப்பதற்கு என்னை பிரிந்து ஒருவன் இருந்தால் தானே இறைவன் அதை பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் அழகாக சொல்லுவாங்க நம்ம பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான கருத்து வரும் அவருடைய தொண்டையில் புத்து நோய் வந்து அவர் சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவருடைய இளம் சிஷியர்கள்லாம் வந்து அவரை தொந்தர பண்ணுவாங்க என்னன்னு சொல்லி தொந்தர பண்ணுவாங்க உங்களுக்கு நீங்கள் மனசு வச்சிங்கன்னா இந்த வியாதியை நீங்களே தீர்த்துக்கலாம் ஏன்னா சத்திய சங்கல்பாக நீங்கள் எதை நினைச்சாலும் அது நடக்கும் இந்த கேன்சர் வியாதி போயிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே அது அது

என்னுடைய மனதை எப்பொழுதோ அன்னையின் திருவடிகளில் சமர்ப்பித்து விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய மனசு அன்னையினுடைய திருவடியிலிருந்து தனியா இருந்து அதுக்கப்புறம் கஷ்டப்படுற மாதிரி நினைச்சு அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்துக்கு விடுதலை வேணும்னு பிரார்த்தனை பண்ணணும்னா என்ன அர்த்தம் அது தனியா இருக்கணும்னு அர்த்தம் தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்புறம் அவங்க ரொம்ப திருப்பி திருப்பி தொந்தரப்படுத்தினாங்க சரி நீங்க நினைக்க வேண்டாம் வந்து நீங்க போய் அம்பாள் கிட்ட வந்து வந்து போய் நின்று சும்மா நில்லுங்க இந்த இந்த எண்ணத்தோட அப்படின்னு சொன்ன உடனே அவர் இவங்களுடைய தொந்தரவு தாங்க உள்ள போறாரு உள்ள போகும்போது என்ன ஆகுது அம்பாளு சத்தியத்தை காமிச்சு கொடுக்குறாங்க காளி அம்மா சத்தியத்தை என்ன சத்தியம் சர்வத பாணிபாதம் தது சர்வத்தோ கிஷிரோ முகம் சர்வதி மல்லோகே சர்வம் ஆவர்த்திய திஷ்டதி நானே எல்லாமாக இருக்கின்றேன் அப்போ என்ன காமிச்சு கொடுக்குறாங்கன்னா எல்லா வாய் மூலமாகவும் நீ தானே சாப்பிட்ற ராமகிருஷ்ணா எல்லா வாய் மூலமாகவும் நீ தானே சாப்பிட்ற இந்த ஒரு வாய் சாப்பிடாததுக்காக எங்கிட்ட வந்து நிற்கிறியே அப்படின்னு கேட்டால் மாதிரி இருந்துதான் பகவானுக்கு அந்த தரிசனம் பார்த்த உடனே எல்லா வாய் மூலமாகவும் எல்லாரும் சாப்பிட்றது பார்த்த உடனே எல்லா வாய் மூலமும் நீ தானே சாப்பிட்ற இந்த ஒரு வாய் சாப்பிடலன்றதுக்காக கஷ்டப்பட்டு நிற்கிறீ அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்தவனே அவருக்கு அசிங்கம் ஆகிப்போச்சு இவனுங்க பேச்சை கேட்டுன்னு வந்து இங்கே வந்து மூஞ்சி உடைஞ்சா மாதிரி முகம் உடைஞ்சி இந்த மூஞ்சின்ற வார்த்தை போக மாட்டேன் இவனுங்க பேச்சை இவனுங்க பேச்சை கேட்டு இங்கே வந்து மூக்கு உடைத்து கொண்டேனே அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தை வந்து வெளியில் சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு இதெல்லாம் சொன்ன புரியுமோ புரியாதோ தெரியாது அதனால என்ன சொல்றார் அம்மா எனக்கு எல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க அவங்க தான் எல்லாமாக இருக்கிறாங்க இந்த புற்றுநோயால் துன்பப்படுபவளும் என் அன்னை காளி தான் அப்படின்னும் பொழுது என்ன ஞானம் இருக்குது என்னை தவிர இறைவன் வேறு இல்லை இறைவனை விட்டு நான் தனியாக இல்லை இந்த ஞானம் வருவது தான் மனித வாழ்க்கையின் லட்சியம் இது வர் வந்த பின்ன வந்த பின்னாடி என்னாகும் ஞானி எல்லாம் அதர்மி ஆயிடுவாங்களா அதுக்கப்புறம் ஞானம் வந்துடுச்சு தர்மம் விட்டாச்சு அதனால அதர்மம் ஆயிடுவாங்களா ஆகவே மாட்டாங்க ஏன்னா அதர்மம் பண்றதுக்கும் கர்த்திருவ புத்தி வேணும் இப்போ காஃபி குடிக்காத பால் குடின்னு சொல்றாங்க காஃபி குடிச்சா அதர்மம் பால் குடிச்சா தர்மம் அப்படின்னு அல்சர் பேஷண்ட்டுக்கு டாக்டர் சொல்றாரு எல்லாருக்கும் இல்லை அல்சர் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அசிடியால துன்பப்பட்டுக்கின்றதுக்கு அவர் டாக்டர் சொல்றாரு உங்களுடைய சிஸ்டத்துக்கு காஃபி வந்து அதர்மம் பால் வந்து தர்மம் அவர் என்ன சொல்றாரு ஒரு காலத்துக்கு அப்புறம் காஃபி வேணாம் பாலும் வேணாம் நீங்க அதர்மம் தர்மத்தை மீறி போங்க பாலையும் விட்டுடுங்கன்னு சொன்ன உடனே திருப்பி காஃபிக்கு வருவாரா காஃபியை விட்டு தான் தர்மத்துக்கு எடுத்தார் பாலுக்கு வந்தார் பாலையும் விட்டுடுங்கன்னு சொன்ன உடனே திருப்பி காஃபிக்கு வரக்கூடாது பொது அப்படி தான் பண்ணுவாங்க எல்லாரும் ஆனா அது ஞானி விஷயத்தை ஏன்னா காஃபி வந்து காஃபி குடிக்கிறது ஒரு கத்திருத்த புத்தி அப்போ அதர்மும் செய்ய மாட்டான் ஞானி தர்மமும் செய்ய மாட்டான்னா என்ன அர்த்தம்னா தர்மத்தோட சத்தியத்துவ புத்தி வைத்து கொண்டிருக்க மாட்டார் அவர் ஞானி ஆன பிறகு ஜீவன் முக்தராக இருக்கும் பொழுது எத்தனையோ நல்ல காரியங்கள் நடக்கும் ஆனா இந்த நல்ல காரியங்களை எல்லாம் நான் செய்தேன் என்னால் தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கின்றது என்ற இந்த சத்தியத்துவ புத்தி இருக்காது தர்மத்தை விடுனா என்ன அர்த்தம்னா தர்மத்தின் மேல் நீ வைத்து சத்தியத்துவ புத்தியை விட்டு விடுவது தான் தர்மத்தை விட்டு ஞானத்தை அடைவது இதே தான் கிருஷ்ணனும் இருந்தார் இல்லையா இத்தனை சண்டை நடந்தப்போ கிருஷ்ணன் இருந்தார் ஆனால் கிருஷ்ணனுக்கு நான் இத்தனை பேர் கொலை பண்ணனே அப்படின்னு ஒரு பஷாத்தாபமே இல்லை பாருங்க மற்ற கலாச்சாரத்தில் இருந்தவங்க என்ன சொல்லுவாங்க இத்தனை பேரை கொலை பண்ண பிறகு கூட உங்க கடவுளுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை பத்தியா கல்லு மனசு ஆனா எங்க கடவுளை பாருங்க தன்னைத்தானே சிலுவையில் அரைந்து கொண்டார் உங்க கடவுள் எல்லாரையும் கொலை பண்ணாரு எங்க கடவுள் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக தன்னைத்தானே சிலுவையில் அரைந்து கொண்டார் இப்படி ஒரு பர்செப்ஷன் இருக்கு ஏன்னா ஹியூமன் மைண்ட் எந்த ஆங்கிள்னாலும் பண்ணும் அப்ப என்ன அர்த்தம் எப்படி பத்தி சொல்லுவோம் அவங்களுக்கு பதில் சொல்கிறதோ இல்லையோ நமக்கு எப்படி பதில் சொல்லிக்குவோம் இது கேட்டால் நியாயம் தானே ஆமாம் கிருஷ்ணன் இத்தனை பேர் கொலை பண்ணிட்டுருக்குறான் அவனை போய் நம்ம பகவான் கொண்டாடுறோம் இன்னொருத்தர் கேட்டார் இப்ப எங்கள் கடவுள் கல்யாணமே ஆகாத பிரம்மச்சாரி உங்கள் கடவுள் பதினாறாயிரத்தி எட்டு கல்யாணம் பண்ணியிருக்கார் பதினாறாயிரம் கல்யாணம் பண்ணீங்கன்னா எப்படி நீங்கள் கடவுள் வணங்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த சாது சொன்னாராம் அதனால தான் நாங்கள் அவரை கடவுள் வணங்குறோம் ஏன்னா உன்னாலும் ஒன்று ரெண்டு கூட மேனேஜ் பண்ண முடியல அவர் பதினாறாயிரம் பேரை மேனேஜ் பண்ணியிருக்கிறார்ன்னா அது இறைவனுடைய சக்தி அப்போ இந்த கர்த்தத்துவ புத்தி இல்லைன்னா ஹிமான் லோகான் ஹந்தி ந ஹன்யத்தே பகவான் கிருஷ்ணனே கீதையில் சொல்கின்றான் யாருக்கு நாகம் கர்த்தா எனக்கு நான் கர்த்தா இல்லைன்ற புத்தி எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது அவன் வந்து இந்த உலகத்தையே அழிப்பதற்கு காரணமாக இருந்தாலும் அவனுக்கு ந ஹந்தி ந ஹன்யத்தே எந்த புண்ணியமும் எந்த பாபமும் இல்லை ஏனென்றால் அவன் மனசு சத்தியத்தில் நிலைச்சிருக்குது எது அந்த சத்தியம் ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சி எதுவுமே பிறக்கவில்லை எதுவுமே அழியவில்லை எதற்கும் நான் காரணம் இல்லை இப்போ நம்ம கனவு உலகத்தை உருவாக்கி ஒவ்வொரு நாளும் கனவு உலகத்தை அழிச்சிட்டு நான் பாப்பி கனவு உலகத்தை அழித்து விட்டேன் கனவு உலகத்தில் இருந்த புலியை அழித்து விட்டேன் கனவு உலகத்தில் இருந்த எத்தனையோ பேர்களை அழித்து விட்டேன் எந்திரிச்சோடனே எல்லாம் அழிஞ்சு போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கு அழித்து விட்டேன் அழித்து விட்டேன் புத்தி இருக்கா கனவுல நம்ம இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு ஒரு புத்தி இருக்குது இல்லையா அதனால தான் ஓடுறோம் ஓடி வரோம் அம்மானு கத்துறோம் அந்த கனவு உலகம் கனவு உலகத்தில் இருக்கிற நபர் எல்லாமே சத்தியத்துவ புத்தி இருக்கிறதுனால அவங்க பத்து பைசா கேட்டால் கூட சரி இருங்க எந்திரிச்சு இந்த நினைவு உலகத்தில் இருக்கிற பத்து பைசா எடுத்து கொடுக்குறோமா கனவு உலகத்துக்கு பத்து பைசா தான் கொடுக்குறோம் இதெல்லாம் உண்மையாக இருக்குது எது வரைக்கும் கனவு வரைக்கும் ஒரு தடவை எந்திரிச்சுடுச்சினா மனசு ஒரு தடவை கனவிலிருந்து எழுந்து நினைவுலகத்திற்கு வந்த உடனே மொத்த கனவு உலகம் மறைந்து போகின்றது அழிந்து விடுகின்றது அப்போ நான் எந்திரிச்சது தான் இவை அழிவதற்கு காரணமாக இருந்தது எனவே நான் பாபி அப்படின்னு யாராவது நம்ம மனசு நினைக்கிறோமா இல்லை எதனால ஏனென்றால் அந்த அந்த அனுபவம் மித்யா அனுபவம் எந்த அனுபவம் கனவு அனுபவம் மித்யா அனுபவம் அதுபோல இந்த நினைவு உலக அனுபவம் மித்யா அனுபவமாக மாறிவிடும் எப்பொழுது அது மாறும் என்றால் நான் இந்த உடல் மனம் இல்லை என்ற ஞானம் கிடைக்கும் பொழுது அதனால தான் பகவான் சொல்கிறான் சர்வ தர்மான் அப்பி பரித்யஜ மாம் ஏக்கம் சரணம் பிரஜ நீ எந்த காரியத்துக்கும் நீ காரணமாக மாட்டா என்ற ஞானத்தை அடை ஏனென்றால் மயவேத்தே நிகத்தா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சி இது யாருக்கு சொன்னது அர்ஜுனனுக்கு சொன்னது தம்பிக்கு சொன்னது தம்பிக்கு சண்டை போடுறதுக்கு முன்னாடி சொன்னது இப்போ அண்ணனுக்கு சண்டை போட்டு முடிஞ்சவுடனே சொல்ல வேண்டிய கண்டிஷனாக இருக்குது ஆனால் பகவான் சொல்ல மாட்டார் ஏன் சொல்ல மாட்டார் ஏன் சொல்ல மாட்டார் யுதிஷு சரணாகதியை அடையல இறைவா நான் உன்னை சரணடைந்தேன் எனக்கு வந்து ஞானத்தை கொடுன்னு சரணாகதியை அடையல யுதிஷ் என்ன சொல்றார் வந்து கிருஷ்ணன் கிட்ட நான் சூடி கொள்ள மாட்டேன் முடிவு எடுத்துட்டு வரார் முடிவு எடுத்துட்டு யாரா வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வாயை திறந்து ஒண்ணுமே சொல்லக்கூடாது அதான் புத்திசாலித்தனம் அதான் பெரியவங்க செய்யறது முடிவு எடுத்து வந்தவங்கள போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னு நான் முடிவு எடுத்துன்னு வரான் அவன் லேஸாக உங்களுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்து ஒன்றா ரிலீஸ் பண்ணுறான் நியூஸை அப்போ வந்து நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணிங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை முதல்ல அவனை கேட்கணும் நீ சஜஷன் கேட்குறியா இல்லை டெசிஷன் சொல்கிறியா எப்படி சஜஷன் கேட்குறியா இல்லை டெசிஷன் சொல்கிறியா உன்னுடைய தீர்மானத்தை சொல்ல வந்திருக்கிறாயா இல்லை என்னுடைய எனக்கு அறிவுரையை கேட்க வந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கணும் அதே மாதிரி பகவான் பார்க்குறான் எந்த எந்த காரணத்துக்காக இப்போ இது ஈஸ்டர் வந்திருக்கிறார் அவர் டெசிஷன் சொல்கிறதுக்காக வந்திருக்கிறார் டெசிஷன் எடுத்துட்டு அந்த டெசிஷனை சொல்கிறதுக்காக வந்திருக்க அப்போது பகவான் பார்க்குறா நான் வாயை திறந்து எந்த பிரயோஜனமும் இல்லை யார் வாயை திறந்தால் யாருடைய வார்த்தையில் யுதிஷ்டருக்கு மரியாதை உண்டா இருக்கின்றதோ மரியாதை ஏற்படுமோ அந்த நபரை வாயை திறந்து தர்ம சூக்மத்தை இவருக்கு சொல்ல வேண்டும் யார் அந்த நபரு பீஷ்மாச்சாரியார் அதனால தான் பகவானே நம்ம பக்கத்தில் இருந்தா கூட நம்ம கேட்கலன்னா நம்ம பார்க்கலன்னா நம்ம அவருடைய மகிமையை புரிஞ்சிக்கலன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு பகவானும் 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 இந்த ஐடியாவில் இருந்தோம்னா

பகவான் என்ன பண்ணுறான் அண்ணா வாங்க நம்முடைய தாத்தா பீஷ்மாச்சாரியார் அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கின்றார் அவர் வந்து தன்னுடைய தேகத்தை விட வேண்டும் என்று படுத்து கொண்டிருக்கின்றார் என்னை தியானம் செய்து கொண்டு படுத்து கொண்டிருக்கின்றார் அதனால் அவருடைய தியானம் எனக்கு வந்தது இப்பொழுது சென்று நாம் அவரை தரிசனம் செய்வோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான் இப்போ யார் யார் போகிறாங்க யுதிஷரு கிருஷ்ணர் யுதிஷ்டர் யார் தர்மஸ்வரூபம் வாழ்நாள் எல்லாம் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லி அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படுவேன்னு சொல்லி வாழ்நாள் எல்லாம் மற்றவங்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தர்மத்தையே அப்படி பிடிச்சு வைத்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட தர்மவான் யாரை பார்க்க போறாங்க பீஷ்மாச்சாரியரை பார்க்க போறாங்க உலகத்துல அப்போ இருந்த கவங்களில் பகவானுக்கு அடுத்தது தர்ம சூக்மத்தை தெரிஞ்சவர் யாரு தர்மக்யா பீஷ்மாச்சாரியா அவர் தர்மக்யா யுதிஷரஹா தர்மவான் பகவான் தர்மசிய பிரபு தர்மத்துக்கு பிரபு யாரு பகவான் தர்மத்தை கடைபிடித்தவன் யாரு யுதிஷர் தர்மத்தை தெரிந்தவர் யாரு பீஷ்மாச்சாரியார் இந்த மூணு பேரும் ஒரு கூட்டம் போட்டு பேச போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சேட்டலைட் குரூப் இருக்கு இல்லையா ரிஷிகள் தேவதைகள் இவங்க எல்லாம் அடாடா இது ஒரு நல்ல சான்ஸு நமக்கு ஒரு மறைமுகமான சத் சங்கம் இந்த டிவியை பார்த்து 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 ரொம்ப ஊர்வசி சேனல் பார்த்து பார்த்து போர் அடித்து போச்சு அதனால இவங்களுடைய சத் சங்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த அந்த போர்க்களத்துக்குள்ள எங்க பீஷ்மாச்சாரியார் இருக்காரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க பீஷ்மாச்சாரியார் அம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கின்றார் இவங்கள்லாம் பாண்டவர்கள்லாம் என்ன நினச்சாங்க அம்பு படுக்கையில் ரொம்ப எட்டு நாளாக படுத்துன்னு இருக்கிறார் பத்தாவது நாள் பீஷ்மாச்சாரியர் அம்பு படுக்கையில் படுக்க வச்சுட்டாங்க எட்டு ஒம்பது நாளுக்கு மேலே ஆயிப்போச்சு இந்த ரத்தம் எல்லாம் சுண்டி அப்படியே சாகிற கண்டிஷனில் வாய ஆன பிழந்துக்குன்னு ஐசி யூனிட்டில் இருக்கிற மாதிரி இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கின்னு போனாங்க அங்கே பார்த்தா அவர் நல்ல மினுக்கு மெதுக்குன்னு இருக்கிறார் ரொம்ப உற்சாகத்தோட இருக்கிறார் இவங்க எல்லாம் வருவாங்க பகவானுடைய தரிசனம் எனக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கின்றார் அங்க போன உடனே எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்க நமஸ்காரம் பண்ண உடனே அர்ஜுன பாக்கிறான் கூர்ந்து கவனிக்கிறான் கண்ணில் கண்ணிலிருந்து கண்ணீர் அப்ப அர்ஜுன் நினைக்கிறான் பத்தியா இவ்வளோ பெரிய மகான் எல்லா தர்மத்தையும் தெரிஞ்சவரு சத்தியத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணவர் ஆத்ம ஞானி பகவானே எதிர்க்க வந்து நின்னா கூட பயப்படாமல் சண்டை போட்டவர் பத்தியா மரணத்திற்கு பயம் உண்டாகிவிட்டது இவருக்கு மரண பயம் யாரையும் விட்டு வைக்கவில்லை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கிருஷ்ணன் கிட்ட சொல்கிறான் அர்ஜுன பாரு கிருஷ்ணா மரண பயம் இவரையும் விட்டு விடலை அதனால தான் கண்ணீர் வடிக்கிறாரு விட்டுட்டு போகிறோமோன்னு கண்ணீர் வடிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கிருஷ்ணன் சொல்லுவான் அர்ஜுனா உன் வாழ்நாளில் இது ஒண்டிதாண்டா பிரச்சனை எப்போவுமே ஒழுங்கானதை உனக்கு மனசில் வந்து அதை படுறதே கிடையாது அது வந்து யார் எந்த காரணத்துக்காக எதை செஞ்சாங்கன்றது கரெக்டாக தெரிஞ்சிக்காமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது இல்லையா அது வந்து உன்னுடைய பிரச்சனை முதல்ல அவர் கீழ் அவர் எதற்காக அழுதார் என்னை பொறுத்தவரை அவர் ஆத்ம அவர் கண்டிப்பாக மரணத்திற்காக அழுதிருக்க மாட்டார் ஒரு வீரனை போல் தன்னுடைய தேகத்தை விடக்கூடிய அவர் மரணத்திற்காக அழுல எதுக்காக அழுதாரு கேளு அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுன கேட்கிறான் அப்போ பீஷ்மாச்சாரியார் சொல்றாரு எத்திர தர்ம சுதோ ராஜா கதாபாணி கிருஷ்ணோ காண்டீவம் சாபம் சுஹ்ரு கிருஷ்ண பொதுவா வாழ்க்கையில மனிதன் துன்பம் அடைகின்றான் என்றால் நம்ம என்ன சொல்லுவோம் ஏழ்மையினால துன்பம் அடையறான் உடல் வலிமை இல்லை மனோ வலிமை இல்லை இல்லை பண வலிமை இல்லை இதனால துன்பம் அடையறான் சாஸ்திரம் கோயில் அங்கெல்லாம் போன என்ன சொல்றாங்க உங்களுக்கு வந்து உங்க கர்ம உங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் வெளிப்படையாக எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய துன்பத்துக்கு காரணம் ஏதோ ஒரு கர்மம் சாதுக்கள் கிட்ட போனால் என்ன சொல்றாரங்க பகவானுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறோம் அப்போ ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு அவனுடைய ஏழ்மையோ அவனுடைய உடல் பலவீனமோ மன பலவீனமோ ஆள்கட்டு பலவீனமோ அல்லது அவனுடைய பிராரப்த கர்மமோ அல்லது இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத தன்மையோ இதெல்லாம் காரணம்னு சொல்லி பொதுவாக நம்மளுடைய எண்ணம் ஆனா பஞ்ச பாண்டவர்களே உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் எனக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாகின்றது இது எதுவுமே உங்க வாழ்க்கையில் எத்தனை தர்மசுத்தோ ராஜா உங்களுடைய மூத்த சகோதரன் தர்மசுத்தா யம தர்மராஜருடைய புத்திர தர்மத்தினுடைய பிரதீகாரம் யுதிஷ்டிரன் அதர்மம் பண்ணவே இல்லை கதாபாணி உங்களை சுத்தி இருந்தவர் யாரு யாருதரஹா பீம சக்தியினுடைய மறு அவதார் பவன புத்திரன் பீம அவ்வளோ சக்தி வாய்ந்தவன் உங்களிடத்தில் இருந்தாலும் உங்களுடைய மூத்த சகோதரர் தர்மத்தினுடைய பிரதீமமாக இருந்தாலும் கிருஷ்ணோ அஸ்திரி அர்ஜுனனுக்கு பேரு கிருஷ்ணா ஏன்னா அவன் கருப்பா அவனுக்கு பேரும் கிருஷ்ணன் அர்ஜுனனும் பீமனும் கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தை தர்மத்தை மீறாத யுதிஷ்டன் இருக்கின்ற இந்த குடும்பத்தை எந்த குடும்பத்திற்கு பகவான் வந்து வேலைக்காரனாக இருந்தானோ அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டம் வேற கஷ்டப்படுறாங்கன்னா இதெல்லாம் இல்லாம இருந்தா ரைட்டு இது எல்லாம் இருந்து ஏன் கஷ்டப்பட்டாங்க சர்வம் காலகிருத்தம் மண்யே பதாம் லோகோ சபாலோய்வசேலோகோ வாயோரிவனிஹி காரணமே இல்லாம உங்களுக்கு கஷ்டம் வந்ததே எதுக்காக இந்த கஷ்டங்கள் நீங்கள் அனுபவித்தீர்கள் இறைவனுடைய மாயா சிருஷ்டியினுடைய முழுமையான தன்மையை நான் அறிந்து கொள்ள முடியவே இல்லையே அதனால அழுகுறேன் இவ்வளோ ஞானம் வந்தோம் இவ்வளோ உலகத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சும் இவ்வளோ தர்ம சூக்ஷமம் தெரிஞ்சும் நான் அறிந்து கொள்ள முடியவே இல்லையே எதுக்குமே நீங்கள் துன்பத்திற்கு தகுதி அற்றவர்கள் துன்பம் அடைவதற்கு உங்களுக்கு தகுதியே இல்லை ஆனால் நீ உங்களுக்கு துன்பம் வந்திருக்குது துன்பம் வருவதற்கு போதுமான காரணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லவே இல்லை அதற்கு ஆப்போசிட் காரணங்கள் தான் இருக்கு இதெல்லாம் துன்பம் வர்றதுக்கு காரணம் ஏழ்மை பலவீனம் இறைவனுடைய ஷாபம் அப்புறம் அதர்மம் இது எதுவுமே உங்க குடும்பத்தில் இல்லை ஆனா நீங்க எல்லாம் துன்பம் அடைஞ்சீங்களே இதுக்கு காரணம் என்ன இறைவனுடைய லீலை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே நான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் சர்வம் காலகிருத்தம் மண்ணே எல்லாம் பிராரத கர்மஃபலமா இருக்கும் அப்படின்னா பகவானே ஒரு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கிறான் அப்போ கர்மஃபலம் வந்து அவனுக்கு எடுத்துருமா அப்போ கர்மபலத்துக்கு பகவானுக்கு மேல சக்தி இருக்குதுன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லுது இல்ல அந்த கர்ம பலமும் கால கால தத்துவம் கூட இறைவன் தான் காப்பாற்றிக் கொண்டிருப்பவன் இறைவன் கால தத்துவமாக வந்து துன்பத்தை கொடுப்பவனும் இறைவன் எதுக்கு ரெண்டு வேலையும் அவர் செய்யணும் வைப்போம் வாத்தியார் அந்த பரீட்சைக்கு மார்க் கொடுப்பவரும் வாத்தியா எதுக்கு சார் ரெண்டு வேலை செய்யறீங்க டைரக்டாவே மார்க் கொடுத்துட்டு போயிடலாமேன்னு கேட்க முடியுமா அவர் சொல்லுவாரு நான் டைரக்டா மார்க்கு கொடுத்தனா உனக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு ஜனங்களுக்கு தெரியாதப்பா ஜனங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அதனால நீ பரீட்சைக்கு உட்பட்டே ஆக வேண்டும் நீ பரீட்சைக்கு உட்படும் பொழுது அந்த கொஸ்டின் பேப்பரில் நீ எழுதுற ஆன்சரை வச்சுதான் பார்ப்பேன் எவ்வளவு உன் மண்டையில் ஏறி இருக்குது உன்னுடைய மூளையில் எவ்வளவு அறிவு உண்டாக இருக்கின்றதுன்னு எனக்கு எப்படி தெரியும் வரி வரியா போதா என்ன அதனால காலத்தத்துவமாக வந்து அவர் பரீட்சை வைக்கின்றார் யார் வாத்தியார் அதே காலத்தத்துவமாக இருந்து மார்க்கும் கொடுக்கிறார் அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா காலத்தத்துவமாக இருப்போனும் இறைவன் தான் எதுக்காக படித்து பரீட்சை வைக்கின்றார் என்றால் நம்மளுடைய வலிமையை அதிகப்படுத்துவதற்காக நம்மளுடைய வைராகியத்தை அதிகப்படுத்துவதற்காக நம்மளுடைய மனதை இறைவனிடத்தில் மீண்டும் மீண்டும் திருப்பி கொண்டு வருவதற்காக இந்த மாதிரி துன்பங்கள் எல்லாம் கொடுக்குறாரு அதனால் கொடுத்ததோட ஒழிஞ்சி போயிட்டோன்னு விட்டுறாரா இல்லை அதாவது எப்படின்னா அந்த காலத்திலலாம் கிணத்துல தள்ளி விட்டுடுவாங்க நீச்சல் தெரியாத குழந்தைய கிணத்துல தள்ளி விட்டுடுவாங்க அந்த குழந்தை திடீர்னு உள்ளே விழுந்த உடனே அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு செத்து போயிடும் போல இருக்குன்னு போது டக்குன்னு யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவார் முடியை பிடிச்சி எழுத்து வெளியே போடுவார் அந்த ஒரு தடவை அந்த பயம் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க தலையை பிடிச்சி வெளியில் போய் காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒருத்தர் போது என்ன பண்ணுவான் அந்த குழந்தை மேலே வந்து இப்போ அவனே விழுந்துருவான் அவனே ரெண்டு தடவை விழுந்து தட்டி தடுமாறி அப்போ என்னாகும் நீச்சல் பயில்வான் அப்போ நீச்சல் பயிலுறது எப்படி இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக மன வலிமை அடைந்து அதன் மூலமாக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையை திருப்புவதற்காக இறைவன் அந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடுகின்றான் அது பக்தர்கள் பக்தர்கள்கிட்ட இந்த மாதிரி நாடகம் ஆடும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஜெகத் கல்யாணம் நடக்குது உலகத்துக்கு நன்மை ஏற்படுகின்றது உலகத்திற்கு நன்மை ஏற்படுகின்றது பிரகலாதனுடைய சரித்திரத்தை பாத்தீங்கன்னா அவன் படாத கஷ்டமே இல்லை அதுவும் யாருக்கிட்ட அந்த கஷ்டம் அத்தனை கஷ்டம் எந்த தகப்பன் கொஞ்சி குழாய் முத்தமிட்டு அரவணைக்க வேண்டுமோ அந்த தகப்ப என்ன பண்றான் யானையை அனுப்புறான் விஷத்தை கொடுக்குறான் நெருப்புல போடுறான் பாம்பு கொடுக்கறான் ஆனா இந்த துன்பங்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணார் மன மனது உடைந்து அழிந்து விட்டாரா இல்லவே இல்லை அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எப்படி ஆகுது ஓ எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் சத்தியத்தை மாத்திரம் பிடித்து வைத்து கொண்டிருந்தால் அந்த சத்தியத்தை கூறுபவனை உலகம் அழிக்க முடியாது பிரகலாதம் செஞ்சது என்ன சத்தியத்தை பிடிச்சு வச்சிருக்கோம் அதனால தான் இப்போ இந்த நரசிம்ம அவதாரம் வந்தப்போ சுக்காச்சாரியார் சொல்றாரு பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக பகவான் வரலை ஏன்னா பிரகலாத காப்பாற்றுறதுக்கு பகவான் வர தேவையில்லை ஏற்கனவே எத்தனையோ தடவை காப்பாற்றிட்டாரு வராமலே இப்போ மட்டும் என்னத்தை காப்பாற்றுறதுக்கு வர்றது அப்போ எதுக்கு வந்தாருன்னா சத்தியம் விதாத்தும் நிஜ பிரித்திய பாஷிதன் தன்னுடைய பிரிருத்தியன் நிஜமான பிருத்தியன் உண்மையான சேவகன் உண்மையான பக்தன் கூறிய சத்தியம் என்ன சத்தியம் சொன்னாரு எங்கும் பறந்துள்ளான் ஈசன் இறைவன் எங்கும் இருக்கின்றான் என்ற சத்தியத்தை வந்து சொன்னதுனால அது அப்பாவுக்கு கோபம் அப்பா என்ன சொல்றான் நான் தாண்டா பகவான்றான் நான் தாண்டா பகவானா என்ன அர்த்தம் உடம்பு மனசு தான் பகவான் சொல்றான் அது ஒத்துக்கவே முடியல யாராலே பிரகலா அதனால ஒத்துக்க முடியும் நீ வந்து தேசத்தாலையும் காலத்தாலையும் தடைப்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாது பகவான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எங்கும் பறந்த சத்தியத்தை தன்னுடைய உயிரே போனாலும் மாற்றிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக பகவான் வந்தான் அப்ப இத்தனை பரீட்சையும் வச்சது எதுக்காக லோக்க நன்மைக்காக ஜகத்து ரக்ஷணத்திற்காக காலரூபி அன்ப காலரூபி அன்ப மோத்தத்தை இந்த காலரூபனாக இருந்து அந்த விளையாட்டை விளையாடுகின்றான் அதனால எப்போ வந்து கஷ்டம் வந்தாலும் நம்ம பயப்படாம எப்போ இறைவனுடைய திருவடியிலே நாம பிடித்துக் கொள்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய சக்தி அதிகமாகுது சக்தி அதிகமாக அதிகமாக அதர்மத்து மேல பயம் வரும் இப்போ அதர்மத்து மேல யாருக்கும் பயம் இல்லை தர்மத்து மேலே பயம் எல்லாருக்கும் பொய் சொல்லாமல் எப்படி சாமியை வாழ்க்கை நடத்துறது உண்மையை பேசுனா வாழ்க்கை நடக்குமா சாமி கொஞ்சம் யோசிச்சு பா சொல்லுங்கள் நீங்கள் ஏதோ மடத்தில் இருக்கிறீங்க யாரோ சாப்பாடு போட்டுடுறாங்க எனக்கு குழந்தை குட்டிங்கள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்டு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு ஏதோ சாப்பாடு கிடைச்சிடுது எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா நான் கேட்கறது நீ முயற்சி பண்ணியா இல்லை சாமி அப்போ கிடைக்காதுன்னு எப்படி சொல்கிறாங்க முயற்சி பண்ணி பாரு அப்போது ஏற்கனவே பண்ண சொன்ன பொய்யெல்லாம் வெளிவந்துருமே சாமி ஏன்னா ஏற்கனவே நிறைய பொய் சொல்லி வச்சுருக்காரு இப்போ திடீர்னு இப்போ உண்மை சொல்லணும்னு ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன் டே நீ அன்றைக்கி அப்படி சொன்னியே அது பொய்யப்பா இதுதான் உண்மை உண்மைன்னா அவன் என்ன சொல்லுவான் இதுதான் பொய்யோன்னு அவன் நினைப்பான் சரி அதெல்லாம் குழப்பம் ஏன்னா ஆட்டத்தில் பாதியில் திடீர்னு சேம் சைடு கோல் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கஷ்டமா அப்போ என்ன பண்ணுறது எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை ஓடிகிட்டு இருக்குது ஆனால் மகாடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பயங்கரமான தைரியசாலிகளாக இருந்திருக்கிறாங்க ஒரு அர்ஜுன மாதிரி ஒரு ஆளு ஒரு பீமனை மாதிரி ஒரு ஆளு இவங்கெல்லாம் ஒரு பொய் சொல்ல ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க அது சொல்ல மாட்டோம்ப்பா ஏன்னா அது நாசம் பண்ணிவிடும் யார எங்களை நாசம் பண்ணிவிடும் அர்ஜுனனை மாதிரி ஒரு ஆளு பீமனை மாதிரி ஒரு ஆளு யுதிஷ்டர் மாதிரி ஒரு ஆளு ஒரு பொய் சொல்றதுக்கு பயப்படுறாங்க நம்ம மாதிரி ஆளுங்க பயமே இல்லை எவ்வளோ தைரியம் பாருங்க எவ்வளோ தைரியம் பாரு அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு படிப்பினை சொல்ல வேண்டும் இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ பலசாலிங்க இவ்வளோ கஷ்டத்துலையும் அதர்மத்துக்கு போகலை அதனால அழியலை என்ன பாடம் இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ பலசாலிங்க இவ்வளோ கஷ்டத்துலையும் ஒரு அதர்மம் செய்யறதுக்கு துணியில எல்லா அதர்மத்தையும் பொறுத்து கொண்டிருந்தார்கள் அதனால சத்தியமேவ ஜெயத்தேன்னு பாடம் சொல்லி ஆகணும் சாஸ்திரம் சொல்லிடுச்சு சத்தியமேவ ஜெயத்தே நான் எங்கே நிரூபிக்கிறது ஒரு யுதிஷ்டன் லைஃப் வேணும் அந்த யுதிஷ்டன் லைஃப்பில் பகவான் வந்து ஆகணும் துரியோதனை வந்து ஆகணும் பகவான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி டைரக்டர் மாதிரி மேனேஜ் பண்ணி எல்லாேருக்கும் ஒரு ஒருத்தர் டைலாக் கொடுத்து அவங்கவுங்க அவங்க டைலாகை கரெக்டாக பேசி கரெக்டாக என்ன ஆகுது லோக ரக்ஷணம் ஆகுது அப்போது இந்த இந்த ஸ்ரத்தையை உலகத்திற்கு கொடுப்பதற்காக காலரூபி ரூபி அப்புறம் சொல்றான் மனிதனாக வந்தவனுக்கு மட்டும் இல்லை இறைவனே மனித உடல் வந்தாலும் எடுத்து வந்தாலும் துன்பத்தை யாராலும் நீக்க முடியாது ஜீவன் மனித ரூபம் எடுத்து வந்தால் துன்பத்தை நீக்க முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இறைவனே மனித ரூபம் எடுத்து வந்தாலும் துன்பத்தை நீக்க முடியாது அதனால தமிழ்நாட்டில் ஒரு பா பாடகன் பாடின அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடுடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருக்கு இது எப்படி அந்த சின்ன இருக்குடா என் ஏரியாவுக்கு வாடா நான் அதே மாதிரி பகவான் கிட்ட நம்ம என்ன சொல்றோம் மனித இன்னும் வைகுண்டத்தில் நல்லா யாரும் தொந்தரவு பண்ணாம இருக்கிற இடத்துல நீ தர்மம் சத்தியம் பேசிட்டு இருக்கிறியே எங்க ஏரியாவுக்கு வா வந்து எங்க கவர்மெண்ட்ல சொன்ன உடனே பகவான் நான் சொல்றேன் உங்க ஏரியாவுக்கு தான் வர ஏன்னா நான் அங்கேருந்து சொன்னால் நீ கேட்பியோ கேட்க மாட்டியோ தெரியாது உன் ஏரியாவுக்கு உன்ன மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கணும் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு உன்ன மாதிரியே சாப்பிட்டு உன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணி உன்ன மாதிரியே தூங்கி ஒன்று மாதிரி தேவனா சண்டையும் போட்டு இருப்பேன் ஆனால் தர்மத்தை மட்டும் விட மாட்டேன் அப்போ பகவான் நமக்கு கொடுக்குறேன் அதனால தான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி தர்ம இல்லையே தானும் தன்னுடைய வாழ்க்கையில நடத்தி காமித்து கிருஷ்ணனை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாராவது இருக்க முடியுமா சொல்லுங்க நம்ம பாண்டவர்கள் கஷ்டப்பட்டாங்கன்னு பீஷ்மாச்சாரியார் அழுகுறாரு பக்கத்துல இன்னொரு ஆள் நின்றுட்டு இருக்கிறான் யாரு பகவான் கிருஷ்ண கிருஷ்ண மாதிரி கஷ்டப்பட்டவங்க உலகத்துல யாருமே இல்ல பிறப்பதற்கு முன்னாலே விரோதி அந்த விரோதியும் ஓப்பனாக வேற சொல்லிட்டாங்க நீ விரோதியாக போகிறான்னு சொல்லி அப்பா அம்மாவை ஜெயிலில் தள்ளி அட்லீஸ்ட் பாண்டரோட அப்பா அம்மா ஜெயிலெலாம் இல்லை அப்பா அம்மாவை ஜெயிலில் சொல்லி இவன் பிறப்பானா பிறப்பானான்னு விரோதி வந்து எதிரி வந்து காத்திருந்து இவன் இவன் வந்து பிறந்த உடனே இவனை அழித்தாகணும்னு சொல்லி இவனுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் அழித்து கொலை செய்து அப்படிப்பட்ட முதல் நாளில் இருந்து அவருக்கு விரோதி யாருக்கு கிருஷ்ணருக்கு இல்லைங்க அவர் பகவான் வந்தவொன்னே அவர் மேனேஜ் பண்ணிட்டாரு பூத்தனையை மேனேஜ் பண்ணிட்டாரு சக்கடாசுரனை மேனேஜ் பண்ணிட்டாரு நாங்கள் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் பகவான் என்ன சொல்கிறான் என் லெவலுக்கு நான் பூத்தனா சக்கடாசுரன் மேனேஜ் பண்ணேன் உன் லெவலுக்கு நீ இந்த கட்டெரும்பு கொசு இதெல்லாம் நீ மேனேஜ் பண்ணக்கூடாதா இந்த சின்ன சின்ன கஷ்டத்தெல்லாம் எடுத்துக்கூடாதா இதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி கொடுக்கும் அதுக்கு பேர் தர்ம ரக்ஷணம் இன்னொரு ப இன்னொரு பகுதி தர்ம ரட்சத்தினுடைய பகுதி என்னென்னா தார்மிகர்களை காப்பாற்றுவது ஒரு பகுதி தர்மத்தை பிடித்து கொண்டிருப்பவர்களை காப்பாற்றுகிறேன் என்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குல்ல அந்த பகுதி அது இல்லாமல் சாஸ்திர ரக்ஷணம் ஒரு பகுதி தர்மத்தை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் ஓட்டாத வண்டியே அந்த எங்கே எந்த வண்டியில் எதுக்காக ஏறனையும் அந்த வண்டியிலிருந்து இறங்கு இறங்க வைக்கிறது ஒரு ஒரு வேலை அதனால்தான் பகவான் சொல்ற சர்வ தர்மான் இறங்கு பரித்தேஜ் தர்மத்தை விடு இந்த சத்தியை விடு புத்தியை விடு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதுக்காக கால ரூபி அன்ப மோத்தத்தை இதுல இறைவனுடைய கருணை என்ன என்றால் பக்தர்களுக்கும் அபக்தர்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்ன என்றால் அபக்தர்கள் பக்தி இல்லாதவர்கள் துன்பம் வரும் பொழுது குடிகாரர்கள் ஆவார்கள் சினிமா பார்ப்பார்கள் இன்னொரு இடத்துக்கு போய் அடுத்தவங்க கிட்ட சண்டை போடுவாங்க ஆனா தர்மத்தோட இருக்கிறவங்க பக்தியோட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க துன்பம் வந்த போது கிருஷ்ணா ஆசிரமத்துக்கு வருவாங்க அப்போதான் நிறைய தர்ம காரியம் செய்வாங்க நானே கஷ்டத்தில் இருக்கிறேன் இதை வேற இப்போ வேற தர்மம் செய்யணுமான்னு கேட்க மாட்டாங்க நான் எவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு இந்த கஷ்டமா அப்படின்னு கேட்குறவங்க தான் எல்லாரும் என்னங்க தர்மம் பண்ணியிருக்கேன் வாரா வாரம் வெள்ளிக்கிழமை போய் அந்த நாக தேவதைக்கு பால் ஊத்திருக்கிற சாமி எவ்வளோ தர்மம் அது மட்டும் ஞாபக ஆனால் எவ்வளோ அதர்மம் பண்ணிருக்கிறேன்றது நான் பொய்யே சொன்னதில்லை அது ஒரு பொய் அப்படி கேட்கின்றவங்க மத்தியில் இறைவா என்னுடைய துன்பத்திற்கு நீ காரணமாக மாட்டாய் மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்குது உன்னால் யாருக்கும் எதுவுமே கொடுக்க முடியாது ஏன்னா உன்னை பொறுத்தவரை உன்னை தவிர வேறொரு வசதி தனியாக இல்லைன்ற ஞானம் இருக்கிறதுனால நீ யாருக்கு போய் கஷ்டத்தை கொடுக்க போகிற அதனால் என்னுடைய கஷ்டத்துக்கு என்னுடைய ஏதோ பூர்வ ஜென்ம வினை காரணமாக இருக்கலாம் அதை நீக்குவதற்கு என்னுடைய மனதை உன் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன் அதனால் தான் எல்லாருக்கும் கஷ்டம் வந்தது இந்த திரௌபதி அம்மா கதையில் பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மாவுக்கு வந்து மானபங்கம் வரும்பொழுது என்ன பண்ணாங்க அந்தம்மா அட படுபாவி நாசமாக போவேன் சொன்னாங்களா கிருஷ்ணா கோவிந்தா துவாரகாவாசி என்னை காப்பாற்று அப்போ கஷ்டம் வர்றது எல்லாருக்கும் ஏற்க கஷ்டத்தின் நேரத்தில் இறைவனுடைய ஞாபகம் வருவது அவனுடைய கருணை அதனால் கஷ்டம் என்பது வாழ்க்கையினுடைய பங்கு அதை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அதற்காக மேலும் வருத்தப்படாமல் அதை நிராகரிக்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இறைவனை சரணடைந்து கஷ்டத்திற்கும் லாப நஷ்டத்திற்கும் மேலே செல்ல வேண்டும் தர்ம அதர்மத்திற்கு மேலே செல்ல வேண்டும் இந்த லாப நஷ்டத்தை வச்சு பகவானை நம்ம எடை போடவே கூடாது இல்லை சொல்கிறாங்க மற்ற மத பிரச்சாரங்கள் கூட சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் கடவுளை இப்படி கும்பிட்டுட்ருக்கிறீங்களே இன்றைக்கும் ஏழையாக தானே இருக்கிறீங்க இன்னும் பகவான் தான் காரணம் போல இந்த ஏழையாக இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க ஸோ நம்முடைய லாபத்துக்கோ நஷ்டத்துக்கோ துன்பத்திற்கோ இன்பத்திற்கோ இறைவன் காரணம் இல்லை நாம் அவனுடைய சிருஷ்டியில் நம்மளுடைய வாழ்க்கைன்றது என்ன சும்மா ஒரு கொசு எவ்வளோ பெரிய சிருஷ்டி அதில் எவ்வளோ பெரிந்த விரிந்த வானம் அதில் எத்தனையோ நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் எத்தனையோ பூமி அந்த பூமியில் இது ஒரு சின்ன பூமி இதில் நம்ம ஒரு ஒரு சிறிய நாடு அதுலேயும் ஒரு சிறிய ஊரு அந்த ஊருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன தெரு அதில் ஒரு வீடு அந்த வீட்லேயும் எல்லாம் ஃபுல் ஃப்ளாட்டு ஸ்மால் ஃப்ளாட்டு அதுலேயும் ஒரு ரூமு ஒரு அஞ்சு அடி ஆறு அங்கலம் ஆள் தெரிஞ்சது நாலு பேர் அஞ்சு பேர் சண்டை போடுறது அவங்க கூட இது என்ன பெரிய வாழ்க்கை இது என்னை வைத்து இறைவனுடைய கருணை நான் எடை போடக்கூடாது இறைவனுடைய கருணைக்கு நான் பாத்திரமானவனா என்று தன்னைத்தானே எடை போட்டு கொள்ள வேண்டும் இதெல்லாம் கர்ம ரகசியம் தர்ம ரகசியம் இது எல்லாருக்கும் புரியாது பீஷ்மாச்சாரியார் சொல்றாரு இறைவனை எனக்கு புரிகின்றது ஆனால் இறைவனுடைய லீலை புரியவில்லை இறைவன் என்ன இறைவன் எப்படி புரியுது நான் தான் அந்த பகவத் ஸ்வரூப்ன்னு எனக்கு புரியுது அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ரொம்ப சிம்பிள் ஆனால் இறைவனுடைய லீலை மாயா மாயையே புரிஞ்சிக்கவே முடியாது நம்முடைய நினைவு உலகம் நமக்கு புரியுது நம்முடைய கனவு உலகம் நமக்கு புரியுதா புரியறதில்லை ஏன்னா அது மாயை அதனால கண்ணீர் வடித்தார் பீஷ்மாச்சாரியார் மேற்கொண்டு அவருடைய கடைசி பிரயாணத்திற்கு முன்னால் இறைவனுடைய புகழை பாடி மக்கள் எல்லாம் எப்படி தங்கள் வாழ்க்கையில் தர்மத்தோடும் பக்தியோடும் வாழ வேண்டும் என்று கூறுகின்றார் அதுக்கு பேர் வந்து பீஷ்ம ஸ்தவராஜனு பேர் பீஷ்மஸ்துத்தின்னு பேர் ரொம்ப அற்புதமான பாடல்கள் நிறைந்த இடம் அதை அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனி பிரணத ஷாயே கோவிந்தாய நமோ நம तदैव रम्यं रुचिरं नवं नवं तदेव शश्वन्मनसो महोत्सवं तदेव शोकार्णवशोचनं नृणाम् यदुत्तमश्लोकयशोऽनुगीयते गोपिका जीवनस्मरणं गोविन्दा